பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. விளையாட்டா? எவ்வளவு பேர் எப்பசு தெரியுமா? வாழ்க்கையே காலி. சார், என்னால எந்த உதவி பண்ண முடியாது. நான் மனுஷன் தான், சாமியார் இல்ல. பாவம் சார். சத்யா உள்ள பாப்பா. இந்த பாரு, உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கேன். தாஸ் சொன்னு உனே செய்யறேன். கண்ணு மிஸ் ஆன உடனே கண்ட்ரோல் புக் இன்ஃபார்ம் பண்ணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ண உன் வாழ்க்கை காலி. உனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள கண்டுபிடிச்சு உன் லைஃப காப்பாத்திக்க. ஆனா சேஷன் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் தகவலும் தெரியக்கூடாது. சத்யா, நீ வந்து அதே 29 சி பஸ்ல இன்னும் 2% காணாம போயிருக்கான். S2 ஸ்டேஷன்ல விசாரிச்சு, ஏதோ பிட் பேக்கெட் குரூப் தான். கவலைப்படாத, குடிச்சிடலாம். சென்னை முழுக்க இருக்கிற பிட் பேக்கெட் எல்லாரும் ஒரே நெட்வொர்க். பர்ஸ், செல்போன், இது ரெண்டு தான் எங்களுக்கு டார்கெட். செல்போனை ஒரே நாள் ஆந்திரா பார்டர் தாண்டி விட்டுருவாங்க. அதில் முக்கியமான ஆளை பிடிக்கும், அந்த பையனை பிடிச்சிடலாம். ஏ இரு, யார் நீ? பாஸ்கர் பார்க்கணும். எந்த பாஸ்கர்? பிளேடு பாஸ்கர். அடி, போலீஸ் ரெக்கார்டில் அப்படி தானே இருக்கு. நா, போலீஸ் வந்துருக்குண்ணா. போலீஸா? டேய், மாமூலாம் ஒழுங்கா போதுல்ல? போதுனா அப்புறம் எதுக்குடா வந்துக்கிறானுங்க?
எத்தனை பேர் வந்திருக்கானுங்க? ஒரு ஆள் தானா? உங்கள் பசங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்னது? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நீங்களா ஒத்துக்கிட்டா நல்லது. எனக்கு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நல்லா தெரியும். ப்ரூஃப் ஐட்டாக இல்லை, அதான் தனியாக வந்து பேசிகிட்ருக்கேன் சார். அதே தான் பிரச்சனையை பெருசாக வேணாம், நானே சொல்லிடுறேன். விஜயை போட்டது நாங்கள் தான். செய்யறத ஸ்கெட்சு போட்டு டைம் பார்த்து செய்யுங்கடான்னு சொன்னேன். பசங்க துருத்துருன்னு இறங்கி பாலம் பாலமாக வெட்டி கடலில் தூக்கி போட்டானுங்க. நான் அப்போவே சொன்னேன், யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், பேசி முடிச்சிடலாம். என்ன அமௌண்ட்டோ சொல்லுங்கள். நான் அந்த மேட்டரை வரல. அது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். வேற ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பொருள் அது மேலே கையை வச்சுருக்கான். அது திரும்பி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். புரிஞ்சிச்சு. டா வினோத் பையகிட்ட சொல்லிக்கினே இருந்தேன், எம்எல்ஏ கீப் கூட சவகாசம் வச்சுக்காதரா, தெரிஞ்சா பிரச்சனை. கேட்டால் தானே தம்பின்னு கூட வச்சிருந்த பாவத்துக்கு மாமாவில் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு உங்கள் பிக்பேக்கெட் நெட்ஒர்க்கில் ஒருத்தனை பார்க்கணும். சின்ன பையன், 14-15 வயசு இருக்கும். சார் அந்த தொழில விட்டு 3 வருஷம் ஆச்சு சார். டேய் 3 வருஷம் இருக்காதுரா. கூப்பிடாரு யார் என்னன்னு கேட்காம எல்லாத்தையும் உளறிக்கணும்.